எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோல தமிழ்நாடு அரசு பேரூராட்சி துறையில வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி, தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்திற்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா நமது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதற்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குற, மறக்காமல் அதையும் பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பேரூராட்சி துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது, நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பேரூராட்சியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ அந்த பேரூராட்சியில் வசிப்பவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கிரிப்பேட்டை தேர்வு நிலை பேரூராட்சியிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர். எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜிடி ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை உள்ளவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிசி ஜிடி ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை உள்ளவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னுரிமை உள்ளவங்க மட்டும் விண்ணப்பிங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா, ஸோ விண்ணப்பித்தனை நாமக்கிரிப்பேட்டை தேர்நிலை பேரூராட்சி செயல் அலுவலருக்கு பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கு கட்டணம் வந்து கிடையாது, ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/1/2020. ஸோ பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. நேரில் அளிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கிரிப்பேட்டை தேர்நிலை பேரூராட்சியில் நடைபெறவுள்ள நேர்காணல் விவரம் பதிவஞ்சல் மூலம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதற்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.